வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் யூ சேனல். இந்த வீடியோவில் நாம் February 23 and 24 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வீடியோ லென்த் ஒரு சில நாள் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஒரு சில நாள் அதிகமாக இருக்கும். சரியா, என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஓவராலாக எல்லா வெப்சைட்ஸையும் பேஸ் பண்ணி ஒரு நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து சிஏ வீடியோ போகிறோம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்குறப்ப எல்லா வெப்சைட்ஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால நம்ம சேனலில் லென்த்து டியூரேஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே கவர் ஆகிடும், ஓகேவா. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னடா இவன் டெய்லி இதே சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம சேனல்ஸில் புதுசாக வியூ பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இன்ஃபோ, ஓகேவா. டக்குன்னு பார்த்தோன்னே என்னடா 20 நிமிஷம் 25 நிமிஷம் இருக்குது வீடியோ, இதை போய் யாரா பார்ப்பான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் அது. சரி வாங்க, நம்ம அதேமாதிரி எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் முடிஞ்சவங்கலாம் மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டெய்லி சிஏவை டெய்லி படிச்சிருங்க, ஓகேவா. ஒரு ஹாஃப் அன் அவர் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி சிஏவை டெய்லி படிச்சிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். February 23 and 24 கரண்ட் அஃபேர்ஸ். 21 குவிஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 22 குவிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அதையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 23 and 24 குவிஸ் இது கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஎம் கிசான் சம்மன் நிதி வந்து லான்ச் பண்ணி 1 இயர் ஆச்சுன்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சென்டர் வந்து பெய்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 5850, சரியா, 5850 க்ரோர், சரியா. இதை எப்படி ஞாபகம்னு பார்த்தோம்னா, 50-50 சான்சஸ்ன்னு ஞாபகம். ஃபார்மர்ஸ்க்கு வந்து விளைச்சல் நல்லா தண்ணி இருந்துச்சுன்னா அதுவும் இல்லைனாலும் 50-50 சான்சஸ்ன்னு ஞாபகம். நடுவில் உள்ள எட்டை மட்டும் விட்டுருங்க, ஓகேவா. ஸோ அதை வந்து தனியாக ஞாபகம். ஸோ 50-50 சான்சஸ், சரியா. அடுத்து பார்த்தோம்னா, இதை வந்து மோடி வந்து 1 வருஷம் ஆச்சு சரியா லான்ச் பண்ணி, எங்கன்னா யூபி கொராக்பூரில் லான்ச் பண்ணார். ஸோ இதை எப்படி ஞாபகம்னு பார்த்தோம்னா, February 24 எப்படி ஞாபகம்னு பார்த்தோம்னா, 24 hours வந்து ஃபார்மர்ஸ் வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம்ச்சுக்கோங்க, சரியா. அடுத்து பார்த்தோம்னா, 6000 ரூபா வந்து ஸ்கீம் கடையில் வந்து கொடுக்குறாங்க 3 equal installments. அடுத்து பார்த்தோம்னா, பிஎம் மோடி அதேமாதிரி இந்த ஸ்கீமில் வந்து மோடி வந்து ஒரு அறிவிப்பு விட்டார், சரியா. ஆதார் சீடிங் யார் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்களுக்கு வந்து 3rd installment வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்ஸில் ஏறாது அப்படின்னு சொல்லி, ஓகேவா, பண்ணால் தான் அமௌண்ட் ஏறுன்னு சொல்லிட்டாரு. ஸோ யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மார்ச்சோட இதில் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அடுத்து பார்த்தோம்னா, மோடி என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஜுடிஷியல் கான்ஃபரன்ஸ் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சரியா. இந்த கான்ஃபரன்ஸை யார் ஹோஸ்ட் பண்ணுறான்னு பார்த்தோம்னா, அதை ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டு தான், சரியா. அதேமாதிரி இதை வந்து யார் அட்ரஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா மோடி, சரியா. மோடி கூட சேர்ந்து லா மினிஸ்டரு, சீஃப் ஜஸ்டிஸு எல்லாருமே வந்து இதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட தீம் பார்த்தோம்னா, கான்ஃபரன்ஸ் தீம் பார்த்தோன்னா ஜெண்டர் ஜஸ்ட் வேர்ல்டு, சரியா. என்னடா இதுக்கு முன்னாடி வேறு தீம் கொடுத்துருந்தாங்கன்னு பார்க்காதீங்க, சரியா. அதுலேயும் அந்த தீம் இருந்துச்சு, சரி. இந்த வெப்சைட்லேயும் இந்த தீம் இருக்குது. ஸோ வந்து ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ரெண்டில் எது இருக்குது அதை வந்து போட்டுருங்க, ஓகேவா. ஸோ ஜெண்டர் ஜஸ்ட் வேர்ல்டு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா டாபிக் பார்த்தோம்னா ஜுடிஷியரி அண்ட் சேஞ்சிங் வேர்ல்டு. இந்த ஜுடிஷியரி அண்ட் சேஞ்சிங் வேர்ல்டு தான் வந்து நான் முந்தின வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வந்து அந்த வெப்சைட்ஸில் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க, சரியா. ஸோ பார்த்தோம்னா ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெண்டர் ஜஸ்ட் வேர்ல்டு அப்புறம் ஜுடிஷியரி சேஞ்சிங் வேர்ல்டு, சரியா. சரி அடுத்து பார்த்தோம்னா, மும்பை ஏர்போர்ட்டில் தான் வந்து வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் கோல்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை வந்து வைக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஏர்போர்ட்னு பார்த்தோன்னா சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டு. ஸோ என்ன இது மூலமாக என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார்மா ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுறதுக்காக, சரியா. அக்ரோஸ்ட் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த இதை வந்து இந்த ஃபெசிலிட்டி வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, 13th COP, சரியா, கன்வென்ஷன் ஆஃப் பார்ட்டிஸ், சரியா. ஸோ வந்து இதோட இது பார்த்தோன்னா மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ், சரியா. 13th எங்கன்னா வைல்ட் அனிமல்ஸில், எங்கன்னா காந்திநகர் குஜராத், சரியா. தீம் பார்த்தோன்னா மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் கனெக்ட் த பிளானட் அண்ட் டுகெதர் வெல்கம் தம் ஹோம், சரியா. கனெக்ட் த பிளானட் டுகெதர் வெல்கம் ஹோம், சரியா. வி வெல்கம் ஹோம், சரியா. சரி இந்த இதில் பார்த்தோம்னா, இதில் ஓவராலாகவே நிறையாவே இருக்கும், சரியா. ஸோ இந்த இதை சப்மிட் யார் இன்னாகிரேட் பண்ணானா, மோடி தான் இன்னாகிரேட் பண்ணியிருக்காரு, சரியா. என் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இன்னாகிரேட் பண்ணியிருப்பார். அதேமாதிரி ஜவ்டேக்கரு, குஜராத்தோட சிஎம்மு, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் பபுல் சுப்ரியோ, சரியா. அந்த மாதிரி சரி இதோட லோகோ பார்த்தோன்னா கோலம், சரியா. இது என்னென்னா சவுத் இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டாக வந்து சொல்லுவாங்களாம், சரி. அதேமாதிரி மாஸ்கட் பார்த்தோன்னா கிரேட் இந்தியன் பஸ்டார்ட், சரியா, ஜிபி, சரியா, ஜிபி. ஸோ வந்து கிரேட் இந்தியன் பஸ்டார்ட்.
ஸோ இதில் வேறு என்னென்ன நிகழ்ச்சிகள், அதாவது என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா சூப்பர் இயர் ஆஃப் என்விரான்மெண்ட், சரியா? COP13 வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2020 வந்து சூப்பர் இயர் ஆஃப் என்விரான்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படி பார்த்தோன்னா இந்த நேச்சர் லாஸை வந்து அவங்க வந்து ரிவர்ஸ் பண்ணுற டார்கெட்டை பார்த்தோன்னா 2030 சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதோட நேச்சர் லாஸை வந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ணுறதுல வந்து சஸ்டைனபிள் லெவல்ஸ் பை 2050 வந்து சொல்லியிருப்பாங்க, சரியா? அடுத்து யூஎன் சப்மிட் எங்கன்னா செப்டம்பர் நடக்க போகுது 2020 எங்கன்னா நியூயார்க் யூஎஸ்ஏ. ஸோ யூஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான், ஸோ அதையே ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? யூஎன் சப்மிட் எங்கன்னா நியூயார்க் யூஎஸ், ஏன்னா யூஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கில் தானே இருக்குது. அடுத்து பயோ லீடர்ஸ் சப்மிட்டும் அங்கே தான் நடக்க போகுது. அப்புறம் 15th COP எங்கன்னா அக்டோபரில் சைனாவில் நடக்க போகுது, குன்மிங் சைனா, சரியா? அடுத்து பார்த்தோன்னா 26th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், சரியா, யூஎன் எங்கன்னா கிளாஸ்கோ சுவிட்சர்லா, இது கிளாஸ்கோ யுனைடெட் கிங்டம், சரியா? கிளாஸ்கோ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்காட்லாண்டில் இருக்குது, ஓகேவா? ஸ்காட்லாண்டு, ஸ்காட்லாண்டோட கேபிட்டல் பார்த்தோம்னா எடின்பர்க், ஓகேவா? எடின்பர்க். ஸோ COP26 கிளாஸ்கோ, நம்ம கூட கிளைமேட் சேஞ்சுக்காக சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த கிளைமேட்டில் அந்த கிளாஸை தொட்டாலே அப்படி ஜில்லுன்னு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம், சரியா? அதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து டார்கெட்ஸ், என்விரான்மெண்டல் டார்கெட்ஸ்க்கு வந்து 2020 வந்து எக்ஸ்பயர் ஆகுது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, சரியா? அடுத்து பார்த்தோம்னா யூஎன் பாடி, சரியா? இந்தியாவோட அந்த மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் சம்மந்தமாக இருக்கிற யூஎன் பாடி பிரசிடென்சி வந்து இந்தியா தான் 3 வருஷத்துக்கு. அடுத்து வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்காக இன்ஸ்டிடியூஷனல் ரிசர்ச் வந்து அவங்க மோடி வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் என்னென்னா மெயினாக இந்த பேர்ட்ஸ் எல்லாமே கன்சர்வ் பண்ணணுங்கிறதுக்காக, காப்பாற்றணும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக. அடுத்து வந்து 10 ஸ்பீசிஸை வந்து ப்ரொடெக்டர் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சரியா? அதில் 3 இந்தியன், சரியா? அது என்னென்னு பார்த்தோன்னா எலிஃபேண்ட், பெங்கால் ஃப்ளோரிக்கன் அண்டு கிரேட் இந்தியன் பஸ்டார். அடுத்து பார்த்தோம்னா போத் பெங்கால் அண்ட் ஃப்ளோரிக்கன் அண்டு கிரேட் இண்டியன் பஸ்டார்ட் ஆர் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாக வந்து சொல்லியிருப்பாங்க, IUCNோட ரெட் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. இதுவே நம்ம ஒரு சிஏவாக பார்த்தோம், சரியா? முக்கால்வாசி இந்த COP13 வர எல்லாமே வந்து நம்ம சிஏல பார்த்துருப்போம், சரியா? 1-2 இருக்காது, சரியா? அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? அடுத்து பார்த்தோம்னா 270 ஸ்பீசிஸ் வந்து கெட் ரேர் டேக், சரியா? 270 ஸ்பீசிஸ் வந்து கெட் ரேர் டேக்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து அவி ஃபானா, சரியா? 21% ஆஃப் அவி ஃபானா வந்து ஃபால் அண்டர் ரேர் கேட்டகரியில் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஜிராஃபி வந்து 7 கண்ட்ரீஸில் வந்து எக்ஸ்டிங்க்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அனிமல் கல்ச்சரை வந்து கன்சர்வேஷன் கூட வந்து லிங்க் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம், சரியா? யூஎன் வைல்ட் லைஃப் கான்ஃபரன்ஸ் இன் இந்தியாவில். அப்புறம் பார்த்தோன்னா ஒரு 10-year பிளான், காம்ப்ரஹென்சிவ் பிளான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் பேர்ட்ஸ்க்காக கவர்மெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு, 10-year, சரியா? சலீம் அலி சென்டர் ஆஃப் சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, அதை வந்து சாக்கான் அப்படின்ட்டு, சரியா? ஷார்ட் டேர்ம் பார்த்தோம்னா 4 இயர்ஸ், ஷார்ட் டேர்ம் பார்த்தோம்னா 4 இயர்ஸ், அப்புறம் வந்து மீடியம் டேர்ம் பார்த்தோம்னா 4-7 இயர்ஸ், அப்புறம் லாங் டேர்ம் பார்த்தோம்னா 7-10 இயர்ஸ். ஃபைனல் டாக்குமெண்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா March 2020 வந்து அவங்க பண்ணுறாங்க. இதில் என்ன விஷனரி ப்ராஸ்பெக்டிவ் பிளான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, March 2020, சரியா? VPP இம்ப்ளிமெண்டட் பை டிஃப்ரெண்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், சரியா? அதே மாதிரி நேஷனல் வைல்ட் லைஃப் ஆக்ஷன் பிளான் ஒன்று சொல்லியிருக்காங்க, சரியா? 2017லேருந்து 2031, சரியா? 2017லேருந்து 2031. அதே மாதிரி இந்தியாவும் நார்வேவும் சேர்ந்து அந்த இதுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க, மெரைன் பொல்யூஷனுக்காக, மெரைன் பிளாஸ்டிக் லிட்டர் அண்ட் மைக்ரோ பிளாஸ்டிக் மெரைன் பொல்யூஷனுக்காக சைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கிளைமேட் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் பார்த்தோன்னா வெய்னங் ரோட்டி வேன், சரியா? ரோட்டி வேன், சரியா? அடுத்து வந்து 10 வெட்லேண்ட்ஸ், 10 more வெட்லேண்ட்ஸை வந்து அந்த ராம்சார் கன்வென்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, சரியா? ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணல, இந்தியா வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு, ஓகேவா? ஸோ அந்த ராம்சார் வந்து யுனெஸ்கோ வந்து கிரியேட் பண்ணுது, சரியா? வெட்லேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த ராம்சார் கன்வென்ஷனே, சரி? அடுத்து பார்த்தா ரெட் த்ரோட் த்ரெஷும் அந்த பிளம்பியஸ் வாட்டர் ஹெட் ஸ்டார்ட், சரியா? என்னென்னா அந்த பேர்ட்ஸ் ரிப்போர்ட் சொல்லியிருப்பாங்க, 2 new பேர்ட் ஸ்பீசிஸ் வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு லடாக்கில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரியா? அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் இந்தியா பேர்ட்ஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ஒன்று நம்ம பார்த்துருப்போம், சரியா? ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும், ரேஞ்சு, ட்ரெண்டு அண்டு கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ், சரியா? யூனியன் மினிஸ்டர் ஜவுடேகர் வந்து ராம்சார் கன்வென்ஷன் அந்த வெட்லேண்டோட செக்ரட்டரி ஜென்ரலை வந்து மீட் பண்ணியிருப்பார். அவரோட பேர் பார்த்தோன்னா மர்த்தா ரோஜஸ் உரிகோ, சரியா? மர்த்தா ரோஜஸ் உரிகோ, சரியா? அதே மாதிரி நம்மளோட அந்த மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் இருக்குல்ல,
சிஎம்எஸ் சரியா, கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். இதை வந்து இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாண்ட் கன்வென்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. சரி, இந்த இதோட எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி பார்த்தோம்னா அமி ஃப்ராங்கல். சரியா, அமி ஃப்ராங்கல். சரி, அடுத்து பார்த்தோம்னா ஜி ட்வெண்ட்டியோட ஹெட்டு எந்த கண்ட்ரி பிரசிடென்சி வருதுன்னா சவுதி அரேபியா. ஸோ அங்கே தான் வந்து எல்லா ஜி ட்வெண்ட்டி சம்மந்தப்பட்ட எல்லா மீட்டிங்கும் சவுதி அரேபியாவில் தான் நடக்கும். ஸோ வந்து இதோட சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் மீட்டிங், சரியா, ஃபினான்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் மீட்டிங் வந்து எங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் நடக்குது. இதுக்கு வந்து தீம் பார்த்தோன்னா ரியலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் 21st செஞ்சுரி ஃபார் ஆல். சரியா, ரியலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் 21st செஞ்சுரி ஃபார் ஆல். சரி, அடுத்து பார்த்தோன்னா இதோட இது சேர் யார் பண்ணுறான்னு பார்த்தோன்னா சவுதி அரேபியோட ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சென்ட்ரல் பேங்க் கவர்னரும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான். ஓகேவா, சவுதி அரேபியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் பார்த்தோம்னா முகமத் அல் ஜடான். சரியா, முகமத் அல் ஜடான். சென்ட்ரல் பேங்க் கவர்னர் பார்த்தோன்னா அக்மத் அல் கொலிஃபி. சரியா, அக்மத் கொலிஃபி. சரியா, சரி, இதை எப்படி ஞாபகிக்கலாம்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரில் வந்து சென்ட்ரல் பேங்க் கவர்னர் பார்த்தோம்னா கோலிபி அதிகமாக இருக்கும்னு ஞாபகிக்கோங்க, கோலிபி. சரியா, அடுத்து பார்த்தோன்னா சவுதி அரேபியாவில் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஜடம் மாதிரி நிற்பார், காசு கேட்டோம்னா ஜடம் மாதிரி நிற்பார்னு ஞாபகிக்கோங்க சவுதியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்புறம் வந்து ஹிருத்திக் ரோஷன் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்குகிற தாதா சாஹிப் பால்கே அவார்டு. சரியா, தாதா சாஹிப் பால்கே அவார்டு. இந்த இதில் வந்து தாதா சாஹிப் பால்கே அவார்டில் வந்து இந்த ஆக்டர் எப்படி ஞாபகிக்கிறதுன்னு பார்த்தோம்னா பெஸ்ட்டு ஃபிலிம் வந்து சூப்பர் 30. சரியா, ஸோ அந்த ஃபிலிமோட ஆக்டர் தான் வந்து ஹிருத்திக் ரோஷன். சரியா, தாதா சாஹிப் பால்கே அவார்டா, அதில் பால்னு வருதா. ஸோ வந்து நம்ம ஒரு ஆடு பார்த்துருப்போம். சரியா, ரோஷன் பாலக்குடி, சரியா, குடிக்க மாட்டேனே நீ என்ன பண்ணுவே, அந்த மாதிரி ஒரு ஆடு வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம், ஹிருத்திக் ரோஷன், ரோஷன், ரோஷன் பாலக்குடி. சரியா, பால்கே அவார்ட் பெஸ்ட் ஆக்டர் சூப்பர் 30. சரியா, இந்த இன்டர்நேஷ்னல் பால்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்திருக்குன்னா 2020 மும்பையில் நடந்திருக்கும். சரியா, அதே மாதிரி பெஸ்ட் ஃபிலிம் சொன்னேன் இல்லையா, 30, ஆக்டர் வந்து ஹிருத்திக் ரோஷன். ஸோ வந்து மோஸ்ட் ப்ராமிசிங் ஆக்டர் கிச்சா சுதீப். இதை எப்படி ஞாபகிக்கலாம், ஒரு காமெடி நம்ம பார்த்துருப்போம் கிச்சா ஊ அப்படின்னு, கிச்சா ஊ அப்படின்ட்டு. சரியா, ஸோ அவரை ஞாபகிக்கோங்க. அதே மாதிரி பெஸ்ட் ஆக்டர் டெலிவிஷன் சீரீஸில் பார்த்தோம்னா தீரஜ் டூப்பார். சரியா, டெலிவிஷனில் ஆக்ட் பண்ணுறவங்களாம் டூப் போட்டு நடிப்பாங்கன்னு ஞாபகிக்கோங்க. சரியா, ஆக்ட்ரஸ் பார்த்தோம்னா திவ்யங்கா திருப்பதி. சரியா, திவ்யங்கா திருப்பதி. அப்புறம் வந்து மோஸ்ட்டு ஃபேவரட் டெலிவிஷன் ஆக்டர் பார்த்தோம்னா அர்ஷாத் சோப்டா. சரியா, அடுத்து பார்த்தோன்னா ஸ்ரீதிஜா அண்ட் சபீர் அலுவாலியா, இவங்க வந்து ஃபேவரட் ஜோடி. சரியா, ஸ்ரீதிஜா சபீர். சரியா, ஸ்ரீதிஜா ஜபீரும். ரியாலிட்டி ஷோ பார்த்தோன்னா பிக் பாஸ் 13. பெஸ்ட்டு டெலிவிஷன் சீரீஸ் பார்த்தோன்னா கும்கும் பாக்யா. சரியா, கும்கும் பாக்யா. அப்புறம் பிளேபேக் சிங்கர் பார்த்தோன்னா அம்ரன் மாலிக், ஆர்மன் மாலிக். சரியா, ஆர்மனியை பெட்டி வச்சு வாசிக்கிறாங்க, வாசித்து பாடுறாங்கன்னு ஞாபகிக்கோங்க. சரியா, அடுத்து வந்து மங்களூரு சேர்ந்த ஒரு கேர்ள், சரியா, லிவா மிஸ் டிவா யூனிவர்ஸ் டைட்டில். சரியா, மங்களூரை சேர்ந்த அட்லின் கேஸ்ட்லினோ. சரியா, இது வந்து 2020 டைட்டில், 2019 டைட்டில் வந்து வர்த்திகா சிங் அவங்க தான் ஜெயித்தாங்க. ஸோ அந்த டைட்டில் ஜெயித்தவங்க தான் இந்த வருஷத்துக்குரிய டைட்டில் ஜெயித்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அதாவது அந்த அவார்டை வந்து இது பண்ணுவாங்க. சரியா, ஏன்னா அவங்க தானே அந்த மகுடம் சுற்றியிருப்பாங்க. ஸோ அவங்களோட மகுடத்தை எடுத்து அவங்களுக்கு வைக்கிற மாதிரி கணக்கில் வந்து அவங்க சொல்லுவாங்க. சரியா, அப்போ வந்து மிஸ் டிவா யூனிவர்ஸ் வந்து 2020 எங்கே நடந்திருக்கும் பார்த்தோன்னா மும்பையில் நடந்திருக்கும். சரியா, அதே மாதிரி மிஸ் யூனிவர்ஸ் பேஜன் 2020 வந்து சேம் அட்லின் கேஸ்ட்லினோ வந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சரியா, ஸோ வந்து இது எப்படி இந்த வர்த்திகாவையும் கேஸ்ட்லினோவையும் எப்படி ஞாபகிக்கலாருன்னு பார்த்தோம்னா, ஸோ வந்து அவங்க ஜெயித்தாங்க போன வருஷம். ஸோ அவங்க வர்த்திக்காமல் அவங்களோட கிரெடிட் எடுத்து கேஸ்ட்டு பார்க்காம இவங்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஞாபகிக்கோங்க. சரியா, இந்த என்ன சொல்கிறது கேஸ்ட்லினோங்கிறவங்களை வந்து எப்படி ஞாபகிக்கலான்னு பார்த்தோன்னா எந்த ஸ்டேட்டு ஞாபகிக்கலான்னு பார்த்தோன்னா சிட்டி ஞாபகிக்கலான்னு பார்த்தோம்னா அந்த கிரீடத்தை தாங்குறாங்க இல்லையா, ஸோ மாங்கு மாங்குன்னு தாங்குறாங்க தலையில் வச்சு. ஸோ வந்து மங்களூர். சரியா, அடுத்து பார்த்தோன்னா லிவா மிஸ் டிவா சுப்ரா நேஷனல் அவார்டு. சரியா, ஆவ்ருத்தி சௌத்ரி. சரியா, ஆவ்ருத்தி சௌத்ரிங்கிறவங்க தான். சரியா, ஜபல்பூர் மத்திய பிரதேஷ். இவங்களுக்கு யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தோன்னா செஃபாலி சூட். சரியா, செஃபாலி சூட். அப்புறம் வந்து சிஎஸ்ஐஆர் சிடிஆர்ஐ சயின்டிஸ்ட் நித்திகுமார். சரியா, அவங்க வந்து என்னென்னா செர்ட உமன் எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்குறாங்க. செர்ப்னா என்னென்னு பார்த்தோம்னா சயின்ஸு அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் போர்டு. சரியா, அதில் வந்து உமன்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்குறாங்க நித்திகுமார். சரியா, இதை எப்படி ஞாபகிக்கலாம் பார்த்தோன்னா
செருப்பு, சரியா? நித்தியை வந்து நித்தியானந்தான் தான் ஞாபகம், நித்தியை பற்றி பேசினேன்னா செருப்பாக தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம், சரியா? பிரசிடென்ட் வந்து அந்த அவார்டை கொடுக்குறாரு, சரியா? நித்தி. ஸோ இந்த என்னடா இவங்க சிஎஸ்ஐஆர் சிடிஆர் இந்த மாதிரி சேர்ந்தே வருது நிறைய இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிஎஸ்ஐஆருக்கு கீழே இறங்கி ஃபங்க்ஷன் ஆகிறது தான் இந்த சிடிஆர்ஐ, சரியா? ஸோ அவங்க தான் அந்த இது வாங்குகிறாங்க, சரியா? இந்த சிடிஆர்ஐ வந்து எந்த இதுன்னு பார்த்தோம்னா, சிட்டி பேஸ்டுன்னு பார்த்தோம்னா லக்னோ, சரியா? யூபி. அந்த அவார்டு வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே அன்னைக்கு கொடுக்க போகிறாங்க, ஸோ டெல்லியில். ஸோ செருப்பு, சரியா? நித்திக்குமாரா? ஸோ நித்யானந்தாவை பற்றி நித்தியை பற்றி பேசினேன்னா செருப்பாக அடிப்பேன், செருப்பு, சரியா? செருப்பாக அடிப்பேன், செருப்பாக அடிப்பேன்னு யார் சொல்லுவாள்? உமன் சொல்லுவாங்களா? பெண்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து உமன்ஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு. ஸோ அந்த இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி, சந்தீப் வர்மா தான் செக்ரட்டரி. சரி, ராஜலக்ஷ்மி டியோ அவங்க யாருன்னு பார்த்தோன்னா, ரோவிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பேரா ஒலிம்பிக் பார்த்துருப்போம், பேரா ஒலிம்பிக்கோட பிரசிடெண்ட் பார்த்தோம்னா, கமிட்டியோட பிரசிடெண்ட் பார்த்தா தீபா மாலிக், சரியா? அடுத்து வந்து இதிலேயே வந்து செக்ரட்டரி ஜென்ரல் ரோவிங் ஃபெடரேஷன் பார்த்தோன்னா ஸ்ரீராம், சரியா? செக்ரட்டரி ஜென்ரல். அடுத்து வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் அப்சர்வர் கோவிந்த் ராஜ், அவர் தான் இந்த எலெக்ஷனே நடத்தியிருக்காரு, சரியா? ஸோ வந்து இது கேட்கலாம், இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட அப்சர்வர் யார்னா கோவிந்த் ராஜ். எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா இதோடது மும்பை, மகாராஷ்டிரா, சரியா? ஆல்ரெடி இந்த ரோவிங் சம்மந்தமாக ஒரு பிளேயரை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க, ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அவரை வந்து இப்போ வந்து அந்த பேனை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அவர் பேர் வந்து டட்டு பொக்கனல், சரியா? டட்டு பொக்கனல் ரோவர், சரியா? அந்த நியூஸ் பார்த்துருப்போம், சரியா? ஜனவரியில் வரும்னு நினைக்கிறேன், ஜனவரி லாஸ்ட்லேயோ பிப்ரவரி ஃபஸ்ட்லேயோ வரும். அப்புறம் வந்து பத்மஜா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் ஹை கமிஷனர் டு வனா டூ, சரியா? வனு டூ, சரியா? ஸோ வந்து வனம், வனத்துக்குள்ளே போகிறோம்னா பத்திரமாக போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? பத்மஜா, சரியா? வனு டூ, சரியா? வனம்னா காடு. ஸோ காட்டுக்குள்ளே போகிறப்ப பத்திரமாக போகணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து இவங்க வந்து ஃபிஜியோட அம்பாஸ்டராக இருக்காங்க, சரியா? பத்மஜாங்கிறவங்க இப்போ ஃபிஜியோட அம்பாஸ்டராக இருக்காங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் சேர்த்து அவங்க தான் இருக்காங்க, பத்மஜா, சரியா? வனாட்டுவோட கேபிட்டல் பார்த்தோன்னா போர்ட் வில்லா, வனாட்டு வட்டு, சரியா? அப்புறம் நித்யாக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் கான்க்ளேவ் வந்து நடந்த அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, சரியா? அப்புறம் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இண்டஸ் டவர்ஸும் பாரதி இன்ஃப்ராட்டலும் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருச்சு, சரியா? யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், சரியா? அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. பாரதி இன்ஃப்ராட்டலுங்கிறப்ப என்னடா பாரதி ஏர்டெலுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கே, அந்த பேரே அப்படித்தானே இருக்கே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாகவே அதே தான், பாரதி ஏர்டெல்லோட கீழே இறங்குறது தான் அவங்களோட இது தான், சரியா? பாரதி இன்ஃப்ராட்டல். ஸோ அவங்களோட சப்சிடரி தான் வந்து பாரதி இன்ஃப்ராட்டல், பாரதி ஏர்டெல்லோட சப்சிடரி தான் பாரதி இன்ஃப்ராட்டல். ஸோ இண்டஸ் டவர்ஸ், சரியா? சரி, இவங்க ரெண்டு பேருக்கும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இது கொடுத்ததுனால இவங்க வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட்டு டவர், மொபைல் டவர் கம்பெனி, வேர்ல்டில் பார்க்குறப்ப செகண்ட் லார்ஜஸ்ட். டாப்பில் யாருன்னு பார்த்தோம்னா, இப்போ வேர்ல்டுலேயே டாப் யாருன்னு பார்த்தா சைனாவோட டவர் கார்பரேஷன், சரியா? அப்புறம் பார்த்தா பாரதி இன்ஃப்ராட்டல் குருகிராம் ஹரியானா, இண்டஸ் டவர்ஸும் குருகிராம் ஹரியானா தான், சரியா? ஸோ பாரதி ஏர்டெல்லோட எம்டிஎன்சிஓ பார்த்தோம்னா தேவேந்தர் சிங் ராவத், பேரண்ட் வந்து சொன்னேன் இல்லையா, பாரதி ஏர்டெல். சரி, அடுத்து வந்து 112, இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஸ்டேட்டும் கொண்டு வந்துட்டாங்க, யாருன்னா கேரளா கொண்டு வந்திருக்காங்க, சரியா? இந்த 112 நம்பர் யாருப்பா கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தோம்னா ஹோம் அஃபேர்ஸ், சரியா? ஹோம் அஃபேர்ஸ் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஏபிசிஎம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெகன் அண்ணா வஸ்தி தீவினா, சரியா? ஜெகன் அண்ணா வஸ்தி தேவினா ஸ்கீம், சரியா? ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது ஐடிஐ படித்தோம்னா இவ்வளோ அசிஸ்டன்ஸ் எதுக்காகனா, அந்த ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஹாஸ்டல் ஃபீஸும் மெஸ் ஃபீஸ்க்காக இவங்க வந்து இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஜெகன்மோகன் ரெட்டி தான் அதை லான்ச் பண்ணியிருக்காரு. மொத்தமாக இதுக்கு வந்து 2,300 கோடி அலோகேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஐடிஐயில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா 10,000 ரூபா ஈச், சரியா? பாலிடெக்னிக்கு பார்த்தோன்னா 15,000 ரூபா, அதேமாதிரி யூஜி பிஜிக்கு பார்த்தோன்னா 20,000 ரூபா ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, பிப்ரவரிலையும் மார்ச்லேயும், சரியா? சாரி, பிப்ரவரிலையும் ஜூலைலேயும் வருஷ வருஷம் கொடுக்குறாங்க, சரியா? ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டில். ஸோ வந்து ஜெகனன்னா வஸ்தி தேவேனா, சரியா? தீனா படம் கூட, அந்த அண்ணன் தங்கச்சி படம் அந்த மாதிரி வரும்ல, ஸோ அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஜெகனண்ணா. ஸோ ஜெகனண்ணாங்கிறதே வந்து ஏபி தானே, ஜெகன்மோகன் ரெட்டி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தீனாலாம் வேணாம், அதை விட்டுருங்க. ஜெகனண்ணாங்கிறதே ஜெகன்னா ஜெகன்மோகன் ரெட்டி, சரியா? ஸோ அப்போ ஏபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆந்திரப்பிரதேஷ், சரியா? அடுத்து பார்த்தோம்னா
சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பிரீத்தபிள் ஆக்சிஜன் வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க கேலக்ஸி சரியா அவுட் மில்கிவேக்கு வெளியே சரியா ஃபஸ்ட் டைம் இந்த இது பண்ணுறாங்க. ஸோ சைனாவை சேர்ந்த சங்காய் அந்த குரூப் தான் அஸ்ட்ரானமர்ஸ் தான் இதை பண்ணுறாங்க ஜுங்கி வங்கு சரியா. ஸோ இது வந்து எடுத்து இதில் வந்து மா பேர் வச்சுருக்காங்க என்னென்னா மார்கேரியன் 231 கேலக்ஸி சரியா ஒரு 581 மில்லியன் லைட் இயர்ஸ் அவையில் இருக்கான் சரி அஸ்ட்ரோஃபிசிக்கல் ஜேர்னலில் வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டெலஸ்கோப்பு இந்த டெலஸ்கோப்பை ரெண்டு லொக்கேஷனில் வச்சு அவங்க வந்து லைட் வேவ்ஸ் வந்து ரீட் பண்ணியிருக்காங்க ஸ்பெயினில் சரியா. 30 மீட்டர் டெலஸ்கோப் ஐஆர்ஏஎம் சரியா இன்ஸ்டியூட் ஃபார் ரேடியோ அஸ்ட்ரானமி இன் த மில்லிமீட்டர் ரேஞ்ச் இன்ஸ்டியூட் ஃபார் ரேடியோ அஸ்ட்ரானமி இன் மில்லிமீட்டர் ரேஞ்ச் சரியா. அடுத்து பார்த்தோன்னா ஹச்பிஎஃப் வேலிடேட்டட் என்ன பண்ணுறாங்கன்னா ஹச்பிஎஃப்னா என்னென்னா ஹேபிட்டபிள் ஜோன் பிளானட் ஃபைண்டர் ஹேபிட்டபிள் ஜோன் பிளானட் ஃபைண்டர் அவங்க வந்து ஃபஸ்ட்டு எக்ஸோ பிளானட் வந்து அவங்க வேலிடேட் பண்ணுறாங்க G940B சரியா. G940B என்ன டெலஸ்கோப்புன்னு பார்த்தோன்னா ஹாபி எபர்லி சரியா 10 மீட்டர் ஹாபி எபர்லி மேலே என்ன பார்த்தோம் ஐஆர்ஏஎம் சரியா இன்ஸ்டியூட் ஃபார் ரேடியோ அஸ்ட்ரானமி சரியா. இங்கே பார்த்தோம்னா இந்த இதை யார் பில்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா இந்த ஜோனை யார் பில்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் சரியா G940B. அப்புறம் வந்து யங் இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் டி குகேஷ் சரியா டி குகேஷ் வந்து டைட்டில் யார் வின் பண்ணிக்கிறாங்க 34th கேனஸ் ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் சரியா. அந்த கேனஸ்னாலே நம்ம என்ன பார்த்துருவோம் கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம எங்கேயோ பார்த்துருப்போம் அப்படின்னு ஞாபகம் வரும் சரியா. இப்போ கேனஸுங்கிறதே ஒரு ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு இடம் தான் சரியா. அது ஸோ வந்து கேனஸ் செஸ் டோர்னமெண்ட்டு எத்தனாவதுனா 34th ஸோ வந்து எங்கன்னா ஃப்ரான்ஸ் சரியா. யங் இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் சரியா யாருனா டி குகேஷ் சரியா தமிழ்நாடு சேர்ந்த ஒரு குட்டி பையன் தான். ஸோ வந்து யங்கஸ்ட் ஜிஎம் ஆஃப் இந்தியா சரியா. வேர்ல்டுலேயே இவங்க இந்த பையன் எத்தனாவதுன்னு பார்த்தோன்னா 2nd place சரியா 2nd youngest சரியா. அடுத்து பார்த்தோன்னா குகேஷ் வந்து இதே மாதிரி டோர்னமெண்ட்டு டென்மார்க்கில் நடந்திருக்கும் என்ன டோர்னமெண்ட்டுன்னு பார்த்தோன்னா ஹில்லர் ரோடு 110th அனிவர்சரி ஓப்பன் ஈவெண்ட் ஹில்லர் ரோடு சரியா டென்மார்க்கில் நடந்திருக்கும் அதுவும் இவங்க தான் ஜெயிச்சிருப்பான். அது அதோட ஆக்சுவலாக அதான் வந்து இந்த பையனோட ஃபஸ்ட்டு ஓப்பன் டோர்னமெண்ட் டைட்டில் வின் பண்ணது சரியா அதான் வந்து சரியா. அப்புறம் வந்து பிஎம் மோடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பண்ணியிருப்பாங்கன்னா கீலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் எங்கன்னா கட்டாக் ஒடிசா. ஆக்சுவலாக வந்து கீலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ்னால நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்தோம் சரியா புவனேஸ்வர் ஒடிசா இந்த ரெண்டு இடத்துல நடக்க போகுதுன்னு பார்த்தோம். ஸோ 10 locations அதாவது 10 venues லொக்கேஷனில் 10 venues சரியா. கலிங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி அவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் எங்கன்னா நியூ டெல்லியில் நடக்கும் நடந்திருக்கு. ஸோ அது வந்து டாப் யாருன்னு பார்த்தோன்னா ஜப்பான் தான் டாப்பில் இருக்காங்க 16 medals 8 gold 4 silver 4 bronze சரியா. அடுத்து இந்தியா வந்து 3rd rank 20 medal சரியா 5 gold 6 silver 9 bronze. நான் வந்து கோல்டு ஜெயித்தவங்களை மட்டும்தான் போட்டிருக்கேன் சரியா. ஸோ சில்வர் ஜெயித்தவங்கள பார்த்துக்கோங்க சரியா. ஏன்னா மோஸ்ட்லி கோல்டு ஜெயித்தவங்க பேர் தான் அதிகமாக கேட்பாங்க சரியா. அப்புறம் ரவிக்குமார் தஹியாங்கிறவங்க வந்து 57 சரியா டஹியா. ஸோ வந்து கோல்டு சுனில்குமார் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 87 சரியா. அதே மாதிரி பிங்கி பார்த்தோம்னா 55 உமன்ஸ் கேட்டகரியில் சரியா. கிரீக்கோ ரோமன் கேட்டகரினா சுனில்குமார் வருவாங்க. வெறும் மென்ஸ் கேட்டகரியில் பார்த்தோன்னா 57 ரவிக்குமார் தஹியா. இதே ஃப்ரீ ஸ்டைலில் உமன்ஸில் 3 categories வருது 55 59 68 சரியா. 55 ஸோ இப்போ உமன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஆர்டர் படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உமன்ஸ்னாலே என்ன கலர் பிடிக்கும் பிங்க் கலர் பிடிக்கும் சரியா. ஸோ பிங்க் கலர் சேரீ வாங்குவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 59 வந்து சேரீ சரிதான் வருதுல்ல. ஸோ சேரீ வாங்குறாங்க. சேரீ வாங்குற பொண்ணு பேர் என்னென்னா திவ்யா. ஸோ அந்த சேரீயை திவ்யா கேட்குறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வெனின்சுலாவோட யுலிமர் ரோஜாஸுங்கிறவங்க வந்து நியூ இண்டோர் உமன்ஸ் ட்ரிபிள் ஜம்ப் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க சரியா. வெனின்சுலாவோட ட்ரிபிள் ஜம்பர் ஸோ அத்லட் யுலிமார் ரோஜஸ் சரியா. யார் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு யார் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தோன்னா ரஷ்யாவை சேர்ந்த தட்டியானா லெபட் தேவா. ஸோ தேவாங்கிறவங்க ரெக்கார்டை வச்சுருந்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரஷ்யாக்காரங்க. ஸோ அந்த ஈவெண்ட் எங்கே நடந்திருக்குன்னா மேட்ரிட்ல நடந்திருக்கும் சரியா. உமன்ஸ் ட்ரிபிள் ஜம்ப் வேர்ல்டு ரெக்கார்ட் 15.43 meters. அப்புறம் ஆபிச்சுரிஸ் சரியா சென்னிங்கப்பா சரியா சென்னிங்கப்பா. ஸோ வந்து கர்நாடகாவோட மினிஸ்டர். ஸோ இதை வந்து இந்த கவுண்டமணி சொல்லுவார்ல அடேங்கப்பா இது உலகமகா நடிப்படா சாமி அப்படின்ட்டு சரியா.
ஸோ அந்த மாதிரி ஞாபகம். ஸோ அந்த மாதிரி பேசுகிறது யார் பேசுவாங்கன்னா மினிஸ்டர் பேசுவாங்க, சரியா? நாடகத்தில் மினிஸ்டர் பேசுவாங்கன்னு ஞாபகம். கர்நாடகா சென்னிங்கப்பா. அப்புறம் வந்து இந்தியன் ஃபுட்பாலர் அசோக் சாட்டர்ஜி, இதை பற்றி ஞாபகம்லான்னு பார்த்தா சட்டு சட்டுன்னு கோல் போட்டுருவாங்கன்னு ஞாபகம் ஃபுட்பால், சரியா? சட்டு சட்டுன்னு கோல் போட்டுருவாங்க. அடுத்து வந்து 3-time எம்பி நேதாஜி கின் கிருஷ்ணா போஸ்ங்கிறவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, சரியா? கிருஷ்ணா போஸ். ஸோ நேதாஜிங்கிறவர் வந்து நேதாஜி கின் கிருஷ்ணா போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னு கூட ஞாபகம்ச்சுக்கோங்க, சரியா? ஆக்சுவலாக இவங்க யாருன்னு பார்த்தோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட நெப்பியூவோட ஒய்ஃபு, சரியா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட நெப்பியூவோட ஒய்ஃபு தான் அவங்க, சரியா? ஸோ 3-time எம்பியாக இருந்திருக்காங்க. ஸோ நேதாஜி போஸ் வந்து எம்பியாக இருந்தாருன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தோன்னா மன்மோகன் சிங் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறாரு, என்னென்னா ரெண்டு வெர்ஷனில், இங்கிலீஷ் அண்டு கனடா, சரியா? ஹூ இஸ் பாரத் மாதா, சரியா? கனடா வெர்ஷன் இங்கிலீஷை வந்து யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தா புருஷோத்தம் அகர்வால், சரியா? இங்கிலீஷில் யார் இங்கிலீஷ் வெர்ஷன் யார் ஆடுதுன்னா அப்படிங்கிட்டா அவன் புருஷன் அப்படின்னு ஞாபகம்ச்சுக்கோங்க, சரியா? புருஷன், சரியா? பாரத் மாதா. ஸோ அடுத்து பார்த்தா கனடா வெர்ஷன் பார்த்தோம்னா கேஇ ராதாகிருஷ்ணா, சரியா? கேஇ ராதாகிருஷ்ணா அது என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா யாரு பாரத் மாத்தே, சரியா? யாரு பாரத் மாத்தே, சரியா? ஸோ யாருங்கிறது யாரு பாரத் மாத்தே மாத்தாங்கிறது, சரியா? அந்த மாதிரி, சரியா? ஸோ ஸ்வப்னா புக் ஹவுஸ் பெங்களூரின் அசோசியேஷன் வித் டெல்லி கர்நாடகா சங்கு. அப்புறம் வந்து வைஸ் பிரசிடென்ட் வெங்கைய நாயுடு வந்து என்னென்னா ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறாரு, என்னென்னா சத்குரு புக், சரியா? டெத் அண்ட் இன்ஸ்டைட்ஸ் இன்சைட் ஸ்டோரி, சரியா? ஆக்சுவலாக இவர் வந்து இந்த ஈசா யோகா கோயம்புத்தூர் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிருப்பார் வெங்கைய நாயுடு. ஸோ அங்கே வச்சு தான் இவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, என்னென்னா டெத் இன்சைட் ஸ்டோரி, புக் ஃபார் ஆல் தோஸ் ஹூ ஷால் டை, சரியா? யார் எழுதியிருப்பான்னு பார்த்தா ஜக்கி வாசுதேவ், சரியா? அந்த இவர் தான் நம்ம ஈசா யோகாவோட இருக்கார்ல ஜக்கி வாசுதேவ், அவர் தான் எழுதியிருப்பார். ஸோ இது யார் பப்ளிஷ் பண்ணுறான்னு பார்த்தோம்னா பென்குயின் ஆனந்தா. அப்புறம் பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் டே, சரியா? ஸோ February 24. ஸோ வந்து எக்ஸைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிப்ரவரி மாதம் லவர்ஸ் டே வரும் இல்லையா, ஸோ பிப்ரவரி மாதம் லவர்ஸ் டே வரும். ஸோ அதனால் பாடியை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக 24 hours எக்ஸைஸ் பண்ணுவாங்க, சரியா? February 24 எக்ஸைஸ் பண்ணுவாங்க. மேலே ஒரு 24 பார்த்தோம் இல்லையா, PM-KISAN February 24, 2019 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ 1 year முடிஞ்சிருச்சு. ஸோ அதே இதையும் கூட சேர்ந்து கூட ஞாபகம்ச்சுக்கோங்க, ஏன்னா ஃபார்மஸ் வந்து 24 hours வேலை பார்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம் இல்லையா. ஸோ இதுவும் அதே தான். ஸோ இது என்ன ஆக்டை வந்து அவங்க கமரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் சால்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி, சரியா? அவங்க அதை வச்சு தான் அவங்க வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1944 February 24, சரியா? சென்ட்ரல் எக்ஸைஸ் டே. பிப்ரவரியில் லவர்ஸ் டே வரும், அதை வேலண்டைன்ஸ் டே வரும். ஸோ வந்து அதுக்காக எக்ஸைஸ் பண்ணுறாங்க, 24 hours எக்ஸைஸ் பண்ணுறாங்க, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து February 23 and 24 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. இந்த வீடியோட PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணவும் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ தேங்க்யூ, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.